இயேசு பிரியவர்களே புரிந்து கொள்ளுங்கள், ஷாபானுடைய 15 கண்ணியமானதுதான், அதிலே மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அந்த இரவிலே நோன்பு வைப்பதோ, அந்த இரவிலே 3 யாசி என்று ஒரு அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வதோ, அந்த இரவிலே தஃபான ஹதீஸாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜன்னத்தில் வகையிலே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார்கள், அந்த இரவிலே என்று வரக்கூடிய அந்த அறிவிப்பையோ எடுத்துக்கொண்டு யாரோ ஒரு அமல் செய்தால் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? அது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அமல் அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமான நோன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த சுன்னாவை மட்டும் நான் செயல்படுத்தி பிதாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டாத இந்த பிதாக்களை விட்டெல்லாம் நாம் நீங்க வேண்டும். நீங்கவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்வான் இந்த அமல்களை குறித்து. அந்த அமலுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் என்ன பதிலை கூறப் போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். நன்மை என்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டியதான் நன்மை, தீமை என்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்ததுதான் தீமை. இதற்கிடையே சந்தேகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு ஒரு முஸ்லிம் விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிதாஅக்களை விட்டு அனாச்சாரங்களை விட்டு விலகிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியிலே அவர்களுடைய தோழர்களை வழிநடத்தி சென்றார்களோ அந்த வழியிலே மார்க்கத்தை புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் மார்க்க கல்வியையும் அதனுடைய தெளிவையும் அதனை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருவானாக.